நண்பர்களே, இனி தமிழகத்தில் ரேஷன் அரிசி கடத்தினால் தமிழக அரசு வெளியிட்ட அவசர அறிவிப்பு. ரேஷன் அரிசி கடத்தலில் ஈடுபட்டால் சொத்துக்கள் வங்கிக் கணக்குகள் முடக்கம். ரேஷன் அரிசி கடத்தலில் ஈடுபடுபவர்களின் சொத்துக்கள் வங்கிக் கணக்குகள் முடக்கப்படும் என ராதாகிருஷ்ணன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஆந்திராவுக்கு ரேஷன் அரிசி கடத்துவதை தடுக்கும் விதமாக திருவள்ளூர் மாவட்டம் தமிழக ஆந்திரா எல்லையான ஊத்துக்கோட்டை சோதனை சாவடி செங்குன்றம் அரிசி ஆலைகளில் உணவு பாதுகாப்புத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். இதையடுத்து செயலாளர்களை சந்தித்து பேசிய அவர், ரேஷன் கடைகளில் இலவச பொருட்கள் தேவையில்லை என்றால் பொதுமக்கள் வாங்க வேண்டாம், வாங்கி மற்றவருக்கு விற்பதை தவிர்க்க வேண்டும். மே மாதம் முதல் தமிழகம் முழுவதும் சட்டவிரோதமாக கடத்தப்பட்ட 3.65 மெட்ரிக் டன் ரேஷன் அரிசிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து 11,008 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 11,121 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதில் 113 பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் 63 பேர் கைது செய்யப்பட்டு 8 பேர் குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர். ரேஷன் அரிசி பொருட்கள் கடத்தலில் ஈடுபடுவர்கள் மீது நீதிமன்ற குற்ற வழக்கு பதிவு செய்யப்படும். அத்துடன் அவர்களின் சொத்துக்கள் மற்றும் வங்கிக் கணக்குகள் முடக்கப்படுவது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றார். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.